ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எவன்டி கதவை திறந்து வச்சான்? தினமும் ஒரு மாதிரி குச்சி வருவன் தெரியாதா? எங்க தாய் கேள்வி? ஹேய் ஹேய், வா, சோறு போடுப்போ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ரெடி ஆயிட்டு. இவ்வளவு நேரம் என்ன தப்பு பண்ணிருந்த நீ? ஹேய், இன்னும் தெரியாதனமா அந்த தாய் கேள்வி தலையில கட்டி வச்சு உயிரா வாங்கினது எங்க போச்சாது? ஒரு சோறு போட வக்கில் அதை குடுமணி. எங்க கொஞ்ச நேரம் தாங்க வெயிட் பண்ண சொன்ன, அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் கோவப்படுறேன்? என்ன பார்த்தா கோவப்படுறேன்? என்னங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கு? இவங்க வேற மாலை வேற வாங்கிட்டு போறாங்களே. தம்பி தம்பி, என்னப்பாங்க அவ்வளோ கூட்டமாக இருக்கு? என்ன இவன் வேற அப்படி ஓடுறான், என்னாச்சு? சரி ஓகே. இதோ வந்துட்டு. யாரு? என்னக்கா கூப்பிட்ட? தம்பி, அந்த வீட்டில் என்னப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கு, எல்லாம் மாலைலாம் வேறு வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம கோபாலனாக்கா. யாரு? ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கா. ஓ, அவரா? அதான் ஃபுல்லாக குடிப்பார்ல. ஆமாம், நேற்று ஒரே ரத்தம் வாங்கி வேற. ஆ, ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, கையில் பார்த்தா செத்துட்டு இருக்காருக்கா. சச்சோ, ஹஸ்பண்ட் ரொம்ப குடிக்கிறாரு. சொல்லி வைக்கா,
க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேறு கோபால் அண்ணாக்கு. இதுதான் கூப்பிட்டியா? ஆம். சரிக்கா போயிட்டு வரேன். பதினெட்டு வருஷமா உங்களோட பாதத்துல வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் யேசுராஜா, ஆனா கொஞ்சம் கூட மாற்ற தெரியல யேசுராஜா. நீங்க தான் ராஜா அவரை மாற்றணும். எப்பா உங்ககிட்ட கேட்காம யாருக்கிட்ட ராஜா நாங்க போய் ஜபம் பண்ண முடியும்? யேசப்பா நீங்க தான் ராஜா அவரை மாற்றணும். அடுப்பா அவரு இந்த குடிப்பழக்கத்துல இருந்து நீங்க எப்படின்னா அவரு விடுதலை கொடுக்கணும் யேசுராஜா. அடுறப்பா ரச்சிப்பு உங்ககிட்ட தான் இருக்கு யேசுராஜா. நீங்க தான் ராஜா அவர் எப்படின்னா மாச்சணும் யேசுராஜா. டேய் என்னடா லேட்டு, எங்கடா சைடிஸு? உங்கள் அன்பேட காசுலாம் ஜிபேல அமிச்சுட்டா. இனிமேட்டு நான் ஸ்நாக்ஸ்லாம் வேணும் வரமாட்டேன். ஏன்டா என்ன ஆச்சு? நான் வேலைக்கு போக போறேண்ணா. வேலைக்கு போக போறியா? வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டில் படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போறேன்றா? நோ, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு கோபால் குச்சி குச்சி செத்து போயிட்டா போல. கூட சீக்கிரத்தில் நீயும் அவர் கூட போயிடுவா போல. நீங்க கொஞ்ச நேரம் தாங்க வெயிட் பண்ண சொன்னா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? பதினெட்டு வருஷமா மதுபானத்துக்கு அடிமையா இருந்த மாயக்கண்ணனோட வாழ்க்கையில இவ்வளோ பெரிய மாற்றம் வர என்ன காரணமா இருந்திருக்கும்? அத அவரே சொல்றாரு, என்னன்னு கேட்போம். என்னுடைய பெயர் மாயக்கண்ணன், என்னுடைய மனைவி ரீட்டா. நான் டென்த்து படிக்கும்போது குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடி, சிகரெட்டு, எல்லா கெட்ட பழக்கம் இருந்தது. அப்போ எங்கள் அம்மா, 10 பிள்ளைங்களை நான் 8வதாக பிறந்தேன். எங்கள் அம்மா வாயிலேருந்து வந்த ஒரு வார்த்தை, 10 பிள்ளைங்களை பித்தெடுத்தேன்டா, ஆனால் உன்னை பித்தெடுத்ததுக்கு என் வயிறு 10 எரியுதுன்னாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கை இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு திருமணமும் ஆச்சு. என் வாழ்க்கையில் அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானமே கிடையாது. ஏன்னா குடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். 24 மணி நேரம் குடிக்க சொன்னாலும் குடிப்பேன். மாதம் ஃபுல்லாக குடி தான் இருந்தேன். இப்படி என் வாழ்க்கை முழுவதுமாக குடியிலே போய் ரத்த வாந்தி எடுத்தேன். என் கை கால்லாம் உதிரும். குடிக்காமல் என்னால் இருக்க முடியாமல் போச்சு. மதுர்வாயில் பகுதியில் நான் இருக்கிறேன். அடுத்தது நான் தான் இறந்து போவேன் நினச்சாங்க. ஏன்னா என் கூட குடித்த நண்பர்கள் 70 பேர் இன்றைக்கி உயிரோடு இல்லை.
ஆனால் நானும் அடுத்தது இறந்து போவேன் நினச்சாங்க. என் மனைவி தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சாங்க, என் கணவர் ரட்சிக்கப்படணும், கணவர் ரட்சிக்கப்படணும். அதாவது கணவர் கெட்ட பழக்கங்களை விடணும்னு ஜெபம் பண்ணாங்க. அது எத்தனை வருஷம் போச்சுன்னா 17 இயர்ஸ் போச்சு. 18th இயர் ஆண்டவர் கேட்டாரான், உன் கணவர் குடியெல்லாம் விடணும்னு சொல்லிக்கணியே, என்னைக்கு நான் ஒரு நாள் என்னை மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிக்க ஜெபித்தியா, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணியான்னு. அன்னைக்கு ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்குள்ள ஒரு உணர்வை அனுப்பினார். 2013 பிப்ரவரி 20 சாயங்காலம் 5 மணிக்கு என் பாவத்தை உணர்ந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தி ஒரே நாளில் குடி, சிகரெட், பாக்கு, புகையில எல்லா பழக்கமும் என்னை விட்டு விலகி போச்சு. மிகுந்த சந்தோஷமும் சமாதானம் என் குடும்பத்தில் வந்துச்சு. மாநகரம் ஏசு அழைக்கிறார் போனோம். அங்கே போகும்போதே ஒரு தேவ சமாதானம் இருந்தது. உள்ளே போகும்போது சந்தோஷமாக எங்களை வர வைத்தாங்க. ஒரு சகோதரர் இருந்தார், அவர் வந்து இந்த சாபத்தை குறித்த காரியங்களை எங்களோடு வேத வசனத்தின் மூலம் பேசினார். காரணம் இல்லாத சாபம் அது தங்காது என்று சொன்னாங்க. எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதல் இருந்தது. ஆனால் அந்த ஒரு நாள் மாத்திரம் இல்லை, அடுத்த நாள்லேருந்து தொடர்ந்து இயேசு அழைக்கிறார் போக ஆரம்பித்தோம். மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் வந்தது. அதுக்கப்புறம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் என்ன கற்றுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஜெபம் பண்ணணும்னு சொல்லி இயேசு அழைக்கிறார்ல ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். இந்த ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்துவும் ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவரும் தான். ஆண்டவர் ஒருவருக்கே மகிமை உண்டாகும்.